நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குவளை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். அப்பாடா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்றான். சன்னியாசி பார்த்தார், என்னப்பா சாப்பாட்டுல காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமா சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து குடித்தான், எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார், இதை பாருப்பா உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அதனால உயர்வாகவே சிந்திக்கணும், அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரிய ஒரு வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான், இதை பாருப்பா பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி நான் புள்ள ஒரு பையன் கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான், இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சம் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான், அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது உன்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பையை பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன் பதிலுக்கு, அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுது, பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு, ஏன்ப்பா அரைஞ்ச பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா.